வெல்கம் டு கிரேசி டாக். ஒரு நாட்டோட அதிபரோ இல்ல அரசரோ அவரோட ரூலிங் பீரியட்ல நிறையவே விஷயங்களை செஞ்சிருப்பாரு. அது நல்ல விஷயங்களாவும் இருக்கலாம், சில சமயங்கள்ல கெட்ட விஷயங்களும் அவரு செஞ்சிருக்கலாம். இதெல்லாம் அவரோட ஒரு லாங் ரூலிங் பீரியட்ல செய்யப்பட்ட விஷயங்களா இருக்கும். இப்படிப்பட்ட தலைவர்களை பத்தி பேச நிறையவே விஷயங்கள் இருக்கு. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ரொம்ப குறுகிய காலம் மட்டுமே ஒரு நாட்டை ஆட்சி செஞ்ச அதிபர்களும் அரசர்களும் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படிப்பட்ட சில தலைவர்களை பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வில்லியம் ஹென்றி ஹாரிசன். இந்த உலகத்தில் இருக்க ஒரு பவர்ஃபுல்லான நாடுனா அது அமெரிக்கான்னு குறிப்பிடலாம். அமெரிக்காவை சுற்றி நிறையவே சர்ச்சைகள் இருந்தாலும் அமெரிக்கானாலே ஒரு பிரமிப்பு இப்போவும் நமக்குள்ளே ஏற்படுத்தான் செய்யும். இப்படிப்பட்ட ஒரு நாட்டோட தலைவருக்கு இருக்க பவர்ஸை பற்றி சொல்லவே வேணாம். இந்த உலகத்தில் இருக்க பவர்ஃபுல்லான மனிதர்களில் அமெரிக்க ஜனாதிபதியும் ஒருத்தர். அமெரிக்கா பிரிட்டன் கிட்ட இருந்து சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னாடி இது வரைக்கும் 45 பிரசிடென்ட்ஸை அந்த நாடு பார்த்துடுச்சு. இப்போ 46வது பிரசிடெண்டாக ஜோ பைடன் இருக்காரு. இந்த 46 பேரில் அமெரிக்கா இப்போ இருக்க நிலைமைக்கு அடித்தளமிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜார்ஜ் வாஷிங்டன் மாதிரியும் ஆப்ரஹாம் லிங்கன் மாதிரியும் ரொம்பவே திறமையான, மக்களால ரொம்ப பெருசா கொண்டாடப்பட்ட தலைவர்களை அந்த நாடு பார்த்திருக்கு. அதே மாதிரி மக்களால பெரிதும் வெறுக்கப்பட்டு எப்போடா இவரோட பதவிக்காலம் முடியும்னு நினைக்க வச்ச அதிபர்களும் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க. இப்படிப்பட்ட அதிபர்கள் இருந்து ரொம்பவே வேறுபட்ட ஒரு அதிபர் தான் வில்லியம் ஹென்றி ஹாரிசன். இவர் அமெரிக்காவோட 9வது ஜனாதிபதியா 1841 ஆண்டுல பதவி ஏற்றுக்கிட்டாரு. அப்படி இவர் என்ன பண்ணார்னா, லிட்டரலி ஒண்ணுமே பண்ணலன்றது தான் இங்க விஷயமே. எஸ், மிலிட்டரி ஆஃபீஸரான இவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற 32 நாள்லேயே இறந்து போயிட்டாராம். இவர் எப்படிப்பட்ட அதிபர்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே ஹாரிசன் இறந்து போயிருக்காரு. அடல் பிஹாரி வாஜ்பாய். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நம்ம இந்தியாவிலையுமே நடந்திருக்கு. இந்தியாவில் ஒரு எலெக்டட் கவர்மெண்டோட லைஃப் டைம்னு பார்த்தா 5 வருடங்கள். ஆனால் இது வரைக்கும் வந்த இந்திய பிரதமர்களில் இந்த 5 வருடங்களை வெற்றிகரமாக நிறைவு செஞ்சவங்கன்னு பார்க்கும்போது விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, பிவி நரசிம்மராவ், அடல் பிஹாரி வாஜ்பாய், மன்மோகன் சிங் அண்ட் இப்போ பிரதமராக இருக்க நரேந்திர மோடின்னு வெறும் 7 பேர் மட்டும்தான் அவங்களோட டேர்மை முழுசாக முடிச்சிருக்காங்க. மற்ற பிரதம அமைச்சர்கள் யாருமே 5 வருடங்களை இது வரைக்கும் முழுசா முடிச்சதே கிடையாது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அரசியல் தான். எப்படி 5 வருடத்தை முழுமையா ஆட்சி செஞ்ச பிரதமர்களோட லிஸ்ட்ல அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்காரோ, அதே மாதிரி இந்த இந்தியாவை ரொம்ப குறுகிய காலம் ஆட்சி செய்த பிரதம அமைச்சரோட லிஸ்ட்லயும் இவரோட பெயர் தான் இருக்கு. 1996 ஆண்டோட மே 16 தேதி இந்தியாவோட 11வது பிரதம அமைச்சரா பதவியேற்றுக்கிட்டாரு வாஜ்பாய். இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் ரூலிங் பீரியட். இந்த டென்யூர்ல இவர் எத்தனை நாட்கள் ரூல் பண்ணாருன்னு பார்த்தா வெறும் 16 நாட்கள் மட்டும்தான் ரூல் பண்ணியிருக்காரு. மே 16 தேதி இவருக்கு ஸ்வாரிங் இன் நடந்திருக்கு அண்ட் June 1 தேதியே தன்னோட பிரதம அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணியிருக்காரு வாஜ்பாய். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியும் 2 முறை இதே மாதிரி நடந்திருக்கு. 1964 மற்றும் 66 ரெண்டு பீரியட்ல குல்சாரிலால் நந்தா இந்தியாவோட ஆக்டிங் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. ஆனா அவரு ஆக்டிங் பிரைம் மினிஸ்டரா தான் இருந்தாரு. அதை வச்சு பார்க்கும்போது வாஜ்பாய் தான் இந்தியாவை மிக குறுகிய காலம் ஆட்சி செஞ்ச பிரதம அமைச்சரா பார்க்கப்படுறாரு. அண்ட் இவரோட முதல் முறைன்னு மட்டும் இல்லாம 2வது முறையான 1998 இவர் தன்னோட பதவி காலத்தை முழுசா ஆட்சி செய்யவே கிடையாது. அப்போ 19 மாதங்கள் மட்டும்தான் இவரால் ஆட்சி செய்ய முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா 99 தேர்தலில் இவர் வின் பண்ணி தொடர்ந்து 5 ஆண்டுகள் வெற்றிகரமா ரூல் பண்ணாரு வாஜ்பாய். பிரைம் மினிஸ்டர் பிராங்க் ஃபோர்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஒரு நாட்டோட அதிபர் திடீர்னு இறந்து போயிட்டா அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கவங்கள அதிபராக்குவாங்க. அடுத்த தேர்தல் வர்ற வரைக்குமோ இல்ல அவரோட பதவிக்காலம் முடியிற வரைக்குமோ அவரு அந்த நாட்டோட அதிபராக கண்டினியூ பண்ணுவாரு. இது உலகம் முழுக்கவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதே மாதிரியான நிகழ்வு ஆஸ்திரேலியாவிலையுமே நடந்திருக்கு. 1945 அப்போதைய ஆஸ்திரேலிய பிரதம அமைச்சராக இருந்த ஜான் கர்டின் உடல்நலக்குறைவின் காரணமா இறந்து போயிடுறாரு. இவர் இறந்ததுக்கு பின்னாடி இவருக்கு அடுத்த நிலையில் இருந்தவர் தான் பிராங்க் ஃபோர்ட். ஏன்னா அவர் தான் ஜான் கர்டினோட டைம்ல டெபுட்டி பிரைம் மினிஸ்டரா செயல்பட்டிருக்காரு. சோ பிராங்க் ஃபோர்ட ஆஸ்திரேலியாவோட 15வது பிரைம் மினிஸ்டரா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா இவரோட பதவிக்காலம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. இவர் பதவியேற்ற கொஞ்ச நாள்லயே எலெக்ஷன் வந்துருச்சு. ஆனா அதுல இவரால் ஜெயிக்க முடியாம போயிருது. சோ பிரைம் மினிஸ்டர் சில நாட்கள்லயே தன்னோட பதவியை இவர் ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. இவர் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டரா இருந்த காலம் வெறும் 7 நாட்கள் மட்டும்தான். 1945 ஆண்டோட July 6 பிரைம் மினிஸ்டரா இவர் அறிவிக்கப்படுறாரு. July 13 தேதி இவர் தன்னோட பதவியை ரிசைன் பண்ணியிருக்காரு. ஜோசப் கோயபல்ஸ்.
இரண்டாம் உலகப்போர பத்தி படிக்கிறவங்க, அதுவும் முக்கியமா ஹிட்லரை பத்தியும் அவரோட வாழ்க்கை வரலாறு பத்தியும் படிக்கிறவங்க கண்டிப்பா ஜோசப் கோயபல்ஸ் என்ற பெயரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹிட்லரால் உருவாக்கப்பட்ட நாசி கேபினட்ல ஒரு மினிஸ்டரா இருந்தாரு கோயபல்ஸ். 1945 இரண்டாம் உலகப்போர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருது. நேசப்படைகள் பெர்லின் வரைக்குமே வந்துட்டாங்க. ஏற்கனவே இத்தாலியில முசோலினிய ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணி அவரோட உடலை பப்ளிக்ல தொங்க விட்ட செய்தி உலகம் முழுக்கவே பரவி இருந்தது. அடுத்தது ஹிட்லர் என்ன ஆகும்ன்ற நிலையில இருந்தப்போ தன்னோட பங்கர்ல ஹிட்லர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. அப்படி அவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஹிட்லரால் உருவாக்கப்பட்ட மினிஸ்ட்ரியில வெகு சிலர் உயிரோட எஞ்சி இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் கோயபல்ஸ். சோ கடைசியா நாசி ஆர்மியவும் ஜெர்மனியவும் நீதான் பாத்துக்கணும்ன்ற டோன்ல கோயபல்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இறந்து போயிருக்காரு ஹிட்லர். அங்க இருந்த எல்லாருக்குமே போர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சுன்ற விஷயம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்தது. பெர்லினை முழுவதுமா கைப்பற்றிட்டா போர் முடிஞ்சதுன்ற நிலையில தான் பெர்லின் கோயபல்ஸோட கைகளுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாள் பக்கமா கோயபல்ஸ் அதிபராக இருந்திருக்காரு. ஆனா அவரால் எதையுமே செய்ய முடியாதுன்றது தான் அங்க யதார்த்தமா இருந்தது. சோ இந்த விஷயம் கோயபல்ஸுக்கு தெரிய வந்தது பின்னாடி தன்னோட குடும்பத்தை கொன்னுட்டு தானும் தற்கொலை பண்ணியிருக்காரு. இவர் ஹிட்லருக்கு அடுத்ததா ஜெர்மனி ஆட்சி செஞ்ச காலன்றது வெறும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான். பெட்ரோ லாசூரியன். மெக்சிகோவோட 38th ஜனாதிபதியான இந்த பெட்ரோ ஜனாதிபதியானதே ஒரு தற்செயலான நிகழ்வுன்னு தான் சொல்லணும். இவருக்கு முன்னாடி மெக்சிகோவோட 37th அதிபரா இருந்தவர் பிரான்சிஸ்கோ மதரோ. இவர் அந்த டைம்ல நடந்த எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 90%க்கும் மேல ஓட்டு வாங்கி அதிபரா இருக்காரு. ஆனா பிரசிடென்டான சில மாதங்கள்லயே இவருக்கு அரசியல் ரீதியில கடுமையான நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு. மெக்சிகன் ஆர்மியை இவரை கைது பண்ணி ரிசைன் பண்ண வலியுறுத்தி இருக்காங்க. சோ வேற வழி இல்லாம அவரும் ரிசைன் பண்ணியிருக்காரு. ரிசைன் பண்ண சில நாட்கள்ல அவர் கொலை செய்யவும் பற்றாரு. பிரசிடென்ட் பிரான்சிஸ்கோ பதவி விலகிய பிறகு அடுத்த நிலையில இருப்பது யாருன்னு பார்த்தா வைஸ் பிரசிடென்ட், அட்டார்னி ஜெனரல், ஃபாரின் செக்ரட்டரி அண்ட் இன்டீரியர் செக்ரட்டரின்னு மொத்தமா 4 பேர் அடுத்த அதிபராகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தாங்க. அதுல முதல் 2 பேரான வைஸ் பிரசிடென்ட் அண்ட் அட்டார்னி ஜெனரல் இல்லாததால அப்போ ஃபாரின் செக்ரட்டரியா இருந்த பெட்ரோவுக்கு பிரசிடென்ட் ஆகிற சான்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் மெக்சிகோ பிரசிடென்டா இவர் ரொம்ப காலமெல்லாம் இல்ல. பிரசிடென்ட் ஆன உடனே தன்னோட இன்டீரியர் செக்ரட்டரியா ஹுவர்டான் ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணிட்டு தன்னோட பதவியை உடனடியா ராஜினாமா பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கு அடுத்த நிலையில இருந்த ஹுவர்டா உடனடியா மெக்சிகோவோட அதிபரா பதவி ஏற்றிருக்காரு. இத பண்றதுக்கு பெட்ரோவுக்கான நேரம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 45 மட்டும்தான். மெக்சிகோ வரலாற்றிலேயே மிக குறுகிய காலம் ஆட்சி செய்த ஒரு அதிபர்னா அது பெட்ரோன்னு தான் குறிப்பிடுறாங்க. இவர் ஆட்சி செய்த காலம் வெறும் 45 மட்டும்தான். அரசர் 19 லூயிஸ் பிரான்ஸ். ஒரு காலத்துல இங்கிலாந்து படி அரசாட்சியோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்துச்சோ அதே மாதிரி பிரான்ஸ் ரஷ்யா மாதிரியான நாடுகளும் அரசாட்சிக்கு கீழே தான் இருந்தது. அதுல ரஷ்யாவை சேர்ந்த அரச குடும்பத்தை முழுவதுமாவே அழிச்சிட்டாங்க. அண்ட் பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறமா பிரான்ஸ்ல இருந்த அரச குடும்பமும் தங்களோட அதிகாரத்தை இழந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட காலகட்டத்துலதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு. 1830களில் பிரான்ஸ்ல ஜூலை ரெவல்யூஷன்ற ஒரு புரட்சி வெடிச்சிருக்கு. அப்போ பிரான்ஸோட அரசரா இருந்தவர் 10th சார்லஸ். இந்த ரெவல்யூஷனால ரொம்பவே சங்கடப்பட்டு போன அரசர் தன்னோட அரச பதவியே வேண்டான்னு விட்டு கொடுத்திருக்காரு. அவரை தொடர்ந்து அவரோட மூத்த மகனான 19th லூயிஸ் அரசராக்கப்படுறாரு. ஆனா இவரும் ரொம்ப சீக்கிரத்திலேயே தனக்கு அரச பதவி வேணான்னு விட்டு கொடுத்திருக்காரு. இவர் அரசரா இருந்த காலம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 20 வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு குறுகிய காலம் அரசரா இருந்த ஒரே நபர் இவரா தான் இருக்க முடியும். இப்ப நம்ம பார்த்த இந்த நிகழ்வுகள்ல மட்டும் இல்லாம இன்னுமே சில நிகழ்வுகள் இருக்குதான். ஆனா இவைதான் ரொம்பவே ஷார்டஸ்ட் டைம்னு குறிப்பிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.